தீபாவளி பண்டிகை என்பது தமிழர்களுக்குரிய பண்டிகை அல்ல. வரலாற்றிலே திராவிட மன்னர்களை வீழ்த்துவதற்காக பார்ப்பனர்கள் ஆரியர்கள் புனைந்த கதைதான் இந்த நரகாசுரன் வதை கதை. அந்த நரகாசுரன் ஒரு திராவிட மன்னனாக சித்தரிக்கப்பட்டு அதே நேரத்திலே கதையின்படி அவர் ஒரு அசுரன். அந்த கதையிலேயே அசுரனாக நரகாசுரன் தோன்றிய வரலாறை சொல்கின்ற போது உலகத்திலே ஒரு அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அதற்காக பூமி பூமாதேவி ஒரு பன்றி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை கொள்வதற்காக கடலுக்குள் சென்று அபாயாக சுழட்டி கொண்டு போன அந்த பூமியை நரகாசுரன் கொண்டு போன பூமியை பன்றி அவதாரம் எடுத்த கடவுள் அதை மீட்டு வந்தார் என்று ஒரு கதை. அந்த கதைக்கு பின்னால் அடுத்து அந்த அவதாரம் எடுத்து கொண்டு போன பூமியின் மீதே விஷ்ணு காதல் கொண்டு அதிலே பிறந்தவர்தான் நரகாசுரன் என்று கதை சொல்கின்றது. அந்த நரகாசுரன் மீண்டும் மக்களுக்கு தொல்லைப்படுத்தியதாக எல்லாம் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு அறிவியலுக்கு ஒவ்வாத கதையாக இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பூமி உரண்டை என்ற அறிவியல் கூட தெரியாத காலத்தில் எழுதப்பட்ட கதைகள். அப்படி திராவிட மன்னர்களை இழிவுபடுத்துவதற்காகவும் வீழ்த்துவதற்காகவும் இப்படிப்பட்ட கதைகள் பண்டிகைகளாக உருவாக்கப்பட்டு தமிழர்கள் மீதே திணிக்கப்பட்டு விட்டது. இதே போலத்தான் கேரளாவிலே மாபாளி கதையும் ஒரு மன்னனை அழித்து அந்த நாளை அவர்கள் கொண்டாடுவதாக அங்கே அந்த கதைகள் சொல்லப்படுகின்றது. இப்படி மக்களை அறிவியல் பூர்வமாக சிந்திக்க விடாமல் மூட நம்பிக்கை அடிப்படையில் இந்த கதைகள் உருவாக்கப்பட்டதோடு மட்டுமல்ல திராவிட மன்னர்களை இழிவுபடுத்துகின்ற கதைகளாகவே இந்த பண்டிகைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த பண்டிகைகளை தமிழர்கள் பண்டிகை இல்லை என்று சொல்கின்றோம். அந்த வகையில் இந்த பண்டிகையை குறிப்பிட்டு நரகாசுரன் வதை என்று திராவிட மன்னர்களை இழிவுபடுத்துகின்ற இந்த கதையை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் நாங்கள் நரகாசுரன் வீர வணக்க நாள் நமது மன்னன் நமது தலைவன் அது கற்பனையாக இருந்தாலும் கற்பனையிலே கூட நம்மை இழிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே அந்த கற்பனை வடிவத்தில் வரக்கூடிய நரகாசுரனுக்கு வீர வணக்கம் என்று நாங்கள் விழா நடத்துகிறோம்.